உலகத்தில் இருக்கிற ஒரு சராசரி மனுஷன் அவன் மனசும் மாமிசமும் கட்டுப்படுத்தி அவனை நடத்துகிறது. அவன் தான் உலகத்தின் மனிதன். அவர்களை ஆத்ம மனுஷன் என்று சொல்லி அழைக்கிறோம். அது மனதினால் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, அது இருளான வாழ்க்கை, அது பாவம் நிறைந்த வாழ்க்கை. அது அவனுடைய வாழ்விலே வெற்றி அவனுக்கு தராது. ஆனால் எந்த மனிதனுடைய வாழ்க்கையானது அவனை தேவ ஆவியான நடத்த அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அவன்தான் வெற்றி பெற முடியும். ஆவியின் மனிதன் ஆவியோடு, தேவ ஆவியானவரோடு தொடர்பு கொள்கிறான். ஒரு பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய ஆவியில் இறங்கி வந்து அவனை சரியான விதத்தில் நடத்துகிறார். ஆவி உன்னை நடத்தினால் நீ ஜெயமுள்ளவனாக இருப்பாய். ஆத்மா உன்னை நடத்தினால் நீ தோல்வியுள்ள மனிதனாக இருப்பாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.